உலக தமிழர்களுக்கு ஒரு தொலைக்காட்சி தீபம். வணக்கம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். இன்று இனிய சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள் நேயர்கள் அனைவருக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள். வணக்கம் தினேஷ், இனிய சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உரித்தாகட்டும், இன்று நாளை நாங்கள் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இன்று மகிழ்ச்சியான ஒரு நாள், சித்திரை புத்தாண்டு என்றால் வீட்டிலே பொங்கலோ பொங்கல் என்று பொங்கி எல்லாம் மகிழ்ச்சியா இருப்பீங்க. மதுரை வீட்டை பொங்கினீங்களா? கண்டிப்பா நான் பொங்கிட்டேன். நீங்க மகிழ்ச்சி போக வருகிற சிரிப்பை பார்க்கிறோம் தெரிகிறது. சரி, இன்று நாளே நாங்கள் சித்திரை புத்தாண்டு நிகழ்ச்சியிலே சரி வித்தியாசமாக உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். அதுவும் இன்றைய நிகழ்ச்சி கூட சரி வித்தியாசமாக இருக்க போகும். கண்டிப்பாக நேர்கள் எங்களுடன் கலந்துரையாடலாம், அவர்களுடைய வாழ்த்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். ஆனால் போட்டியிட போவது இன்று நாங்கள் எங்களுடைய விருந்தினர்களை அழைத்து வந்திருக்கிறோம். அதற்கு முதலில் இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் வளமையாக வருகின்ற நடுவர் என்று ஒருவரை உங்கள் முன்னாலே கொண்டு வந்திருக்கிறோம். அவரை யார் என்று உங்களுக்கு சொல்ல போகிறோம். நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பாளராக இருந்து நிகழ்ச்சியை ஒழுங்கு நெறிப்படுத்துகின்ற எங்களுடைய ரஜிதா சாம் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கிறோம். சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கும் எங்களது இனிய சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஆகவே நாங்கள் தொடர்ந்து இன்று யார் யார் போட்டியிட போகின்றார்கள் என்பதற்கு அப்பால் நீங்களே நீங்கள் மறந்து விடாதீர்கள். உங்களுடைய சித்திரை புத்தாண்டினுடைய அனுபவங்களை நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். அதே வேளையில் உங்களோடு இங்கு போட்டியிட வந்திருக்கின்றவர்கள் நாங்கள் யார் என்று அறிமுகப்படுத்தப் போகிறோம். அவர்களே உங்கள் தங்களை பற்றி சொல்லிக் கொள்ளப் போகின்றார்கள். இரண்டு பெண்கள் ஒரு ஆணாக மிகவும் சிறப்பாக பாடி அணிந்து சித்திரை புத்தாண்டிலே புத்தாடை அணிந்து வந்திருக்கின்றார்கள். சிரிப்பை பார்க்கின்ற பொழுது மங்களம் போகிறது. சரி சொல்லுங்கள், நீங்கள் உங்களுடைய பெயரை சொல்லி நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கிறீங்க? நான் மீனகா, எட்மண்டன்ல இருந்து வந்திருக்கிறேன். அண்ட் நான் எஜுகேஷன் ஃபீல்ட்ல வர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படியா? சரி, நீங்க சொந்த இடம் எது தாயகத்தில்? கேண்டி. நான் கௌரிசங்கர், நான் இலங்கையை சார்ந்தனான். நான் இங்கு பிரித்தானியாவிலே தற்காலிகமாக வசித்துக் கொண்டிருக்கிறேன். அதற்கு முதல் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். நேயர்களுக்கும் அதை விடுத்து இன்று நாங்கள் சித்திரை கொண்டாட்டத்தினை வீட்டிலே பொங்கி கொண்டாடியிருந்தோம். அதை விட ஸ்பெஷலாக சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. தாயத்திலே என்னுடைய பெற்றோர்களுடன் கொண்டாடிய மகிழ்ச்சியில் இருந்தோம். இன்று இங்கு என்னுடைய குடும்பத்தை என்னுடைய வாய்ஃபுடன் கொண்டாடக்கூடிய சந்தர்ப்பத்தை நான் நளினி. நான் இங்கே தற்காலிகம் என்று சொல்ல முடியாது. இடம்பெயர்ந்து இலங்கையிலிருந்து இடம்பெயர்ந்து 15 வருடங்களுக்கு முன்பு பிரித்தானியாவில் வந்து நோ தொழில் வசித்துக் கொண்டிருக்கிறேன். நான் பேரோல் மேனேஜராக ஃபுட் பார்ட்னர்ஸ் என்னும் ஒரு கம்பெனியில் வர்க் பண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஆகவே அந்த தொழிலோடு நீங்கள் தமிழில் இருக்கின்ற ஆர்வத்தோடு இன்று பங்கு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீங்க. டவுன் ஃபீல்ட்ல இருந்து தமிழுக்கும் ஒரு தாவி பாப்பம் என்றதுக்காண்டி வந்திருக்கிறேன். பாப்பம் தாவி பார்ப்பம் மூன்று பேரில் யாரும் வெற்றி பெற போகிறார்கள் என்று சொல்ல போவது நீங்கள் நேர்கள் மட்டும்தான். என்ன செய்ய போறீங்க, அழைச்சு கொண்டு வாங்க. இந்த மூவர்ல யார் வெற்றி பெற போறாங்கன்ற விஷயத்தை நீங்கள் எங்களுக்கு முதல் கொண்டு சொல்ல வேண்டும். சரியாக சொன்னால் உங்களுடைய பெயர் என்று வெற்றி பெட்டிகளை போக உங்களுக்கும் பரிசு காத்திருக்கிறேன். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0208-814-1818. இந்த தொலைபேசி இலக்கங்களூடாக எங்களை அழைத்து உங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். அதே சமயம் மூவரில் யார் வெற்றி பெற போகிறார்கள் என்பதையும் நீங்கள் கூறலாம். இந்த மூவரில் வெற்றி பெறுகின்றவருக்கு ஒரு அழகான பரிசு கூட இன்று நிகழ்ச்சியிலே காத்திருக்கிறது. அவர் கூட அந்த பரிசை வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நிகழ்ச்சியிலே வந்திருக்கின்ற முதல் நேயர் நீங்கள், வணக்கம். வணக்கம். வணக்கம் ரஜிதா. வணக்கம். வணக்கம் கௌரிசங்கர். நளினி. யார் அங்கிருந்து பேசுறீங்க? லண்டன்ல இருந்து. சொல்லுங்க. இனிய சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம். நந்தன புது வருட வாழ்த்துக்கள். நந்தனமான ஒரு சோலையிலே மறந்திருக்கிறது. சொல்லுங்க, இன்றைய நாளை நீங்கள் எல்லாம் எப்படி கொண்டாடுவீங்க சித்திரை புத்தாண்டு? கிறிஸ்துமஸ், ஈஸ்டர்,
எல்லாம் ஒன்றுதானே, ஏதாவது ஒரு வருஷம் சிறப்பாக கொண்டாடினா சந்தோஷம் தானே. அப்படி இருந்தும் கூட நீங்க உடைய வாழ்த்தை சொல்லிக் கொண்டது சந்தோஷமாக இருக்கிறது. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். சரி, நீங்க சொல்லுங்க, இந்த மூவரில் யாரு வெற்றி பெற போறாங்க முதல் சுற்றில்? நளினியை தெரிவு செய்வதற்கான காரணம், நளினி சொன்னதற்காகவாவது வெற்றி பெற போகின்றார் போலத்தான் இருக்குது. சிரிப்பு தெரிகிறது. முதலாவது சொல்லி நாங்கள் என்னவென்று பார்க்க போறோம். நம்பிக்கையோட தேர்வு செய்திருக்கிறீர்கள் என்று நளினி, மேனகா, கௌரிசங்கர் வந்திருக்கிறாங்க. சித்திரை புத்தாண்டு இனிதாக மலர்ந்திருக்கின்றது. பட்டாடை அணிந்து பட்டு வேட்டி அழுத்து எங்களுடைய தொகுப்பாளர்கள், நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் கூட எங்களுடைய நேர்களை சந்தோஷமாக்க புதுப்பொலிவோடு. பத்மினி கூட தன்னுடைய இனிய பொங்கலை இனிப்போடுதான் தொடங்குவார்கள் இல்லையா நளினி? ஆமாம், கண்டிப்பா. அதுக்கு என்ன காரணம்? பொங்கல் பொதுவாக எல்லா வீடுகளிலும் சித்திரை புத்தாண்டுகள் பொங்கல் பொங்கப்படும் இல்லையா? எனது அறிவு கட்டியவரை நான் நினைக்கிறேன், இனிப்பு பொங்கலை பொங்கி இந்த வருடத்தை இனிதாகவே தொடங்குவோம் என்பதற்காக இனிப்பு பொங்கலை பாரம்பரியமாக கொண்டாடுவோம். நான் ஒன்று கேள்விப்பட்டேன், அமெரிக்கர்கள் அமெரிக்கர்கள் பொதுவாக காரமும் ஒரு பழுப்பு நிறமான ஏதாவது ஒரு பலகாரத்தை செய்து வருஷத்தன்று சாப்பிடுவார்களாம். இனிப்பும் காரமும் சேர்ந்ததாக எங்களுக்கும் அப்படி ஒரு பலகாரம் இருக்கு இல்லையா? இனிப்பும் காரமும் பயத்தம் பலகாரம். சாப்பிட்டீங்களா? கிறிஸ்தவர்கள் கேக் வெட்டி கொண்டாடுவார்கள், நாங்கள் ரைஸ் கேக் வெட்டி கொண்டாடுவோம். சரி தினேஷ், நாங்கள் போட்டிக்கு உங்களுக்கான சொல்லை நான் இப்பொழுது தெரிவிக்கலாமா? சொல்ல தெரியாத நாங்கள் நளினி வெற்றி பெறுவாரா இல்லையா என்பதை பார்க்கலாம். இப்பொழுது நளினியை எல்லாரும் பயமுறுத்தி விட்டோம். நளினி இதோ எழுதுகிறாரோ இல்லையா தெரிய. நளினி, மேனகா, கௌரிசங்கர் உங்களுக்கான சொல் தயாரா? சித்திரை புத்தாண்டு. சித்திரை புத்தாண்டு வேளையிலே ஆரம்பித்துக் கொள்கிறது. சித்திரை புத்தாண்டு. தினேஷ், நீங்க சொல்லுங்க. உங்கள் ரெண்டு பேருக்கும் என்று விடுதலை போல இல்லையா? சித்திரை புத்தாண்டிலே மகிழ்ச்சியாக விடுதலை. நல்ல வருடமாக அமைய. இந்த முதலாவது சுற்றில் யார் இதில் வெற்றி பெறுவார்கள் என்று நீங்கள் தொகுப்பாளர்கள் உங்களுடைய வேகத்தை பார்க்கின்ற பொழுது கௌரியின் கை வேகமாக எழுதுகின்றது. யாரும் நிமிந்து பார்ப்பதா? இல்லை, உங்களை பார்த்தால் அவர்களுக்கான பட்டு புடவை யார் தட்டி செல்லும் என்று நீங்கள் கலகலப்பாக இருக்கலாம் தான். எங்களுக்கு போட்டி இல்லை, பதட்டம் காணப்படி என்னவென்று நளினி, நீங்கள் எத்தனை சொற்கள் எழுதியிருக்கிறீர்கள்? எட்டு சொற்கள். எட்டு சொற்கள். சொற்கள் மேனகா? ஐந்து. ஐந்து சொற்கள். கௌரிசங்கர்? சித்திரை புத்தாண்டு, திரை, சித்தி, தாண்டு, சிபு, சிந்து. சிபு என்றது ஒரு பெயராக எடுத்துக்கொள்ளலாம். சிண்டு, சிண்டு என்று சொல்வது ஒரு இளவட்டாரங்களை சிண்டு சிண்டு பிள்ளைகள் என்று சொல்வார்கள். சிண்டு, சிபு அந்த பெயரை குறிப்பதை நாங்கள் பொதுவாக ஒரு வினை சொற்கள் அப்படியான சொற்களை தான் பொதுவாக இந்த சொற்களுக்குள் நாங்கள் தேடுவதுண்டு. பெயர் என்றால் நாங்கள் ஊரையும் சொல்லலாம். பொதுவாக ஒரு இப்பொழுது ஒரு ஃபேஷனான சொற் பெயர்கள் கூட வரும் இல்லையா? பூ ஒன்று சொல்லி விடுவாங்க, தாவன்னு சொல்லுவாங்க, தண்டு கூட பெயர்கள் வந்து விடலாம். ஆகவே நாங்கள் பெயர்களை தவிர்த்து கொண்டு ஏனைய சொற்களை பார்க்கலாம். ஆகவே நீங்கள் எழுதிய சொற்கள் ஏழு. ஏழு சொற்களை சரியாக சொல்லியிருக்கிறீங்க மேனகா. இதுல வந்து சித்திரை புத்தாண்டு அது ரெண்டு சொல்லையும் நான் எழுதினா நான் அதை சேர்க்க இல்லை. அப்ப நீங்கள்
முதலாவது வந்து சித்திரை, ரெண்டாவது புத்தாண்டு, மூன்றாவது திரை, நான்காவது நாண்டு, ஐந்தாவது சிறை, ஆறாவது சித்தி, ஏழாவது தாண்டு. முந்தி வார இலக்கியங்கள்ல வந்து நாண்டு அப்படிங்கிற வேர்ட்ஸ் இருந்தது, அந்த மாதிரிக்கு நான் எடுத்தேன். அதற்கான சொல்ல மற்றது இன்னமாரி சொல்லி நாங்கள் பார்க்கலாம், நாண்டு கொண்டு அதை நாங்கள் சாதிச்சு கொள்வோம். நீங்கள் இருப்பது போல இல்லையா மீனி? ஏழு சொற்களை நீங்கள் எழுதியிருக்கிறீங்க, நான்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். கௌரி, உங்களுடைய சொற்களை மைந்தாக இருந்தாலும் கூட நாங்கள் பார்த்து விடுவோம். சித்திரை, புத்தாண்டு, ஆண்டு, திரை, சித்தி. ஆண்டை நாங்கள் அதை தவிர பிரித்து பார்ப்பதில்லை, சேர்த்து எழுதப்பட்ட சொற்களுக்குள் தான் எழுத வேண்டும். ஆண்டு ஆவண்ணாதுலே நான் சேர்த்து பிரித்து பார்த்ததுல விதிமுறைகளை சற்று தெளிவாக விளங்கிக் கொள்ளவில்லை என்று வெற்றியாளராக தெரிவு செய்து கொள்ள வேண்டும். அடுத்த சொற்களில் கூட எத்தனை பேரை எவ்வளவு சொற்கள் எழுதுகிறார்கள், கூடுதலாக எத்தனை பேர் சரியாக செய்தார்களோ அவர்களுக்கு வெற்றியாளர்களாக தெரிவு செய்யலாம் இல்லையா? கூச்சுக்கிணங்க மேனகாவும் வந்து விட்டார், நளினியும் வந்து விட்டார், இருவருடைய பெயரையும் நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். அடுத்த நேரம் உள்வாங்கிக் கொள்ளலாம். யார் வந்திருக்கிறீங்க? வணக்கம். வணக்கம். யார் அங்கிருந்து பேசுறீங்க? நாங்க ஈஸ்ட்லாண்ட்ல இருந்து சுமதி பேசுறேன். ஈஸ்ட்லாண்ட்ல இருந்து சுமதி, எப்படி இருக்கீங்க சுமதி? சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். சொல்லுங்க, எப்படி கொண்டாடுறீங்க இன்னைக்கு? கோயிலுக்கு போயிட்டு வந்து வீட்ல பொங்கல் வச்சு சாப்பிட்டோம். சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவிக்க விரும்புறீங்களா? எல்லாருக்குமாக சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள் தான், உலக மக்களுக்காக. நன்றி. நீங்க சொல்லுங்க, இந்த மூவரில் யாரு இன்று வெற்றி பெற போறாங்க? எல்லாரும் ஏன் நளினிய தெரிவு செய்யறீங்க? வெற்றி பெற போறாரா? சரி, ஆகவே நாங்கள் என்ன சொல்லுன்னு பார்ப்பதற்கு முதல் சொல்லுங்க, நீங்க ஊரிலே கொண்டாடுறதுக்கும் இங்க கொண்டாடுறதுக்கும் எப்படி வித்தியாசம் இருக்குன்னு சொல்லுங்க. ஊர்ல நாங்க எல்லாரும் காலம்பர எந்திரிச்ச உடனே நல்ல தோஞ்சு கோயிலுக்கு போயிட்டு வந்து வீட்டுல அம்மா அப்பா எல்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்க, வந்து நல்லா சாப்பிட்டுட்டு படம் எதுவும் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட இருந்து கழிக்கிறது. ஆனால் இங்கே காலம்பரையே ஒர்க் ஏதாச்சும் வந்துடும், அப்போ வேலையோட எங்களோட காரியங்களை நாங்களே செய்து கொண்டு அதுக்கு பிறகு பிள்ளையில கோயிலுக்கெல்லாம் கூட்டி கொண்டு போயிட்டு கொஞ்சம் ரஷ், அங்கே ரிலாக்ஸாக கொண்டாட வேண்டியது, இங்கே ரஷ்ஷாக கொண்டாடுறோம், அவ்வளோதான். ரெண்டுக்கும் கைவேலம் கொடுக்குற வளம் இருக்கா? கைவிஷேடம் ஊர்ல குடுக்கிற வழக்கம் இருக்குது, ஆனா இங்க அத கைவிட்டுட்டாங்க. சொல்லுங்க சுமதி. இங்க கைவிடல குடுக்கினா நடைமுறையில இருக்குமா? இருக்கு எல்லா இடங்கள்லயும் வந்து ரஷ் அவர்ல அதை பத்தி சிந்திக்கிற டைம் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். சிந்திக்க வைக்க வேண்டும். அதாவது இன்னிலிருந்து சின்ன பசங்க நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க, அதாவது மறக்காம உங்களுடைய அம்மா அப்பாட்ட நல்ல கைவிசேஷம் வாங்கி கொள்ளுங்க. இரண்டால் நீங்க தெரியாம இருக்கிறதால இவங்க எல்லாம் தப்பிக்கொள்றாங்க போல இருக்கு. அப்படிதான். சுமதி, யாருட்ட கைவிசேடம் பெற்றுக்கொண்டீங்க அண்டைக்கு? ஒரு பவுன் கொடுப்பதுதான் வளமையா அல்லது நீங்கள் எவ்வளவு கொடுத்தீங்க? யாருக்கு கொடுத்தீங்க? வயசு வயதானவர்கிட்ட தான் வேண்டும்.
எனக்கு ஞாபகம் இருக்குது, சின்ன வயசுல சரியா எது இருக்குதோ இல்லையோ, சரி அந்த கை விசேஷ நேரத்தை மட்டும் தவற விடுறதே சரி. இப்ப நாங்க அடுத்த சொல்ல பாக்க போறோம். சுமதி, நீங்க சொன்ன மாதிரி நளினி வெற்றி பெறுவாரா இல்லையா என்பதை பார்க்கலாம். சரியா, உங்களுக்கான சொல்லை நான் இப்பொழுது கூறப்போகிறேன். நளினி ரெடியா? ஆயத்தம் சங்கர், மேனகா மேனகா, ஆயத்தம் சடங்கு சம்பிரதாயம் நேரம் ஆரம்பிக்கிறது. சுமதி, இன்றைக்கு சடங்கு சம்பிரதாயத்தை பற்றி, புது வருட சடங்கு சம்பிரதாயம், கவிசேடம் கொடுப்பதை பற்றி சொன்னீங்க. சடங்கு சம்பிரதாயம் நீங்களும் எழுதுறீங்களா சுமதி? எழுதுறீங்களா? அதாவது பழகிய கைகள் எழுத எழுதாம இருக்க முடியல. அப்படியா? ஆமா. தினேஷ் நீங்க சொல்லுங்க, கோயிலுக்கு போனீங்களா இன்னைக்கு? கோயிலுக்கு போக முடிந்தது, கொஞ்சம் வேலைக்கு வந்துட்டேன். கோயிலால வேலைக்கு. இன்னொரு விஷயம் இருக்கு, கண்டிப்பா இந்த சித்திரை புத்தாண்டுனா இந்த ஜாதகம் பார்ப்போம், புது வருஷ ராசி பலன் பார்ப்பாங்க. முக்கியமான ஒரு விஷயம் அதிகாலையில் எழுந்து சென்று மருத்துவ வைத்து நீராடித்தான் அவர்கள் கோயிலுக்கு செல்வார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மருத்துவ வைப்பதற்குரிய ஒரு விஞ்ஞான ரீதியான தத்துவம் கூட இருக்கிறது. அதிலே இருக்கின்ற மூலிகைகள் தலைக்கு சிறந்தது என்று சொல்வார்கள். என்று நீங்கள் இருவரும் மருத்து நீராடி வந்தீர்களோ? மருத்து நீராடவில்லை என்று மணியே சொல்லி சொல்லிவிட்டது. உங்களுக்கான நேரம் முடிவடைந்து விட்டது. நளினி சொல்லுங்க, எத்தனை சொற்கள்? ஆஹா, எண்ணுவதை பார்த்தால் அதிக சொற்கள் போல. எட்டு சொற்கள். எட்டு சொற்கள். மேனகா நீங்க? 12 சொற்கள். அதில் எத்தனை அர்த்தம் உள்ளதென்று தெரியல. அர்த்தம் உள்ளதாக இருக்கும் என்று எண்ணி 4 சொற்கள். சுமதி, நீங்கள் எத்தனை? உங்களை இன்றைக்கு கேட்டுக்கொள்ளலாம். 1 minute. முதலே கொடுத்து விட்டு ஒரு நிமிஷம். 1 minute. 6 சொற்கள். சரி நளினி, உங்கள் சொற்களை சொல்லுங்க பார்ப்போம். சடங்கு சம்பிரதாயம் சங்கு பிரதாயம் தாங்கு கும்பி தடம் சடம். ஆதாயம் பிரதாயம், அதற்கான இதை நான் கேட்டேன். ஆதாயம் பிரதாயம், ஆதாயத்துக்கு பிரதாயம். அதோடு தடம் என்ற சொல் தாவென்றாத நாங்கள் சிறப்பட்டிருக்கோம் இல்லையா? சம்பிரதாயம். சரியா, அவை உங்களுடைய சொல் 7. 7. மேனகா? மேனகா, சடங்கு சம்பிரதாயம் தாயம் சங்கு ரம் ரம். சரி, அடுத்து சம் சம் சதா தங்கு. மேனகா, அது திருப்பி சொல்லுங்க. திருப்பி சொல்லுங்க. அந்த ரம்முக்கு பிறகு வந்த சொற்களை திருப்பி சொல்லுங்க. ஒரு எழுத்தை விட்டுட்டு சொல்லலாம் நினைக்கிறேன். சொல்லுங்களா அடுத்து? 12 சொற்கள் சொல்லுங்க. நல்லா புது சொற்கள், புது சொற்கள், புது சதா சதா சயம் தாம் தாம் சகு சகு. பட் இருக்கலாம் என்று இலக்கியத்துக்கு எனக்கு திறமை இல்ல, இருந்தாலும் இதுவும் ஒரு இலக்கியமா இருக்கலாம் என்ற ஒரு எண்ணம் கூட இலக்கியத்தில் இருக்கலாம் இல்லையா? தற்கால இலக்கியங்களில் உள்வாங்கப்படலாம்.
ஒண்ணுதான் விடலாமண்டு யோசிக்கிறேன். திருப்பி திருப்பி நீங்க பரவாயில்ல தங்கு தங்கு பட்டி மிகவும் சிறப்பாக சிந்திச்சு வேகமாக எழுதுகின்ற பொழுது எப்படி தங்கள் போற போக்கில் எழுதி கொள்வது சரியே நீங்கள் தான் சொல்லுங்க. நான் சம் சம் விடலாம். அதாவது சிரிக்கின்ற பொழுது அவங்களுடைய மூன்று சொற்கள் நாங்கள் அங்கே தவிர்க்கலாம் இல்லையா தினேஷ்? நீங்கள் எனக்கு உதவி செய்யணும் இந்த சொன்னால் அதாவது தவிர்த்து கொண்டு மூன்று சொற்கள் இருந்தால் 12 சொற்கள் என்று சொன்னால் அதில் ஒன்றை தவிர்க்கிறோம். கணக்கு பார்ப்பதற்காகவில்லை சொற்கள் மிகவும் திருப்பாக போகிறது. ஆ சொல்லுங்க. மிகவும் சந்தோஷமாக போகிறது. என்னன்னா இந்த ரம் சம்மன் சொற்கள் கூடுதலாக சினிமாவிலே உள்வாங்கப்படுகிற சொற்கள். மீனக மறக்காம இந்த விஷயத்தை அது கொஞ்சம் சிரிப்பு ஏற்படுத்துகிறது. சரி, கொஞ்சம் சந்தோஷமாக புத்தாண்டிலே கலகலப்பாக சென்று கொண்டிருக்கிறோம். இந்த வழியிலே சொற்களை நாங்கள் சரிபார்ப்பதற்கு முதல் ஒரு நான்கு மூன்று சொற்களை அவர் தவிர்த்து கொண்டால் நாங்கள் 9 சொற்கள் சரியாக எழுதி இருக்கிறார். சங்கர், நான்கு சொற்களையும் பார்க்கலாம். சிலவேளை இன்னும் புதுவிதமான சொற்கள் வர சந்தர்ப்பம். சடங்கு, சம்பிரதாயம், தாயம், பிரதாபம். பிரதாபம் இதை விட அங்கு குடம், சடம், பிதா, தரகு, தா, குரங்கு, குரங்கு சொல்லுங்க, பங்கு, நிறைய சுமதி என்ன இருக்கிறீர்கள் எங்களோட? எப்படி சிரிக்காம இருந்தீங்க? நீங்க எப்படி சிரிக்காம இருந்தீங்க சுமதி? சரி, புதுவிதமான சொற்கள் தானே சுமதி. நன்றி சுமதி, இணைந்து கொண்டதுக்கு. இந்த தடவை மேனகா உங்களுடைய கூற்று தவறாகிவிட்டது. என்றாலும் கலந்து கொண்டவர்களே, கலந்து கொண்டவும் மகிழ்ச்சி சுமதி, இன்னும் உங்களுக்கு சிறப்பாக குடும்பத்துக்கு வாழ்த்தி விடைபெற்றுக் கொள்ளலாம். நாங்கள் மேனகாவின் பெயரை நன்றி வணக்கம் சுமதி கிடைந்து கொண்டார். ஆகவே இன்றைய நாள் சொற்சிலம்ப நிகழ்ச்சியிலே நீங்களும் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே தொடர்ந்தும் நாங்கள் ஒரு இடைவேளைக்கு சென்றுவிட்டு மீண்டும் உங்களை சந்திக்கப் போகிறோம். அதற்கு முதலே நீங்களும் சந்தோஷமாக உங்களுடைய பொங்கல் அனுபவங்களை சொல்வதற்கு தயாராக இருங்கள். நாங்கள் ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கொண்டு மீண்டும் சொற்சிலம்பம் நிகழ்ச்சிக்குள் இணைவோம்.